அதான் ஒரு வழியாக கொவன்ட்ரி ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. 8:30 ட்ரெயின், கரெக்டாக 8:43 வந்து இறங்குறோம். நான் இது நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் ட்ரெயின்லாம் போகும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் டு இன்னொரு ஊர் கூப்பிட்டு போகிற ட்ரெயின் தான் இது. பக்கத்தில் போனால் நமக்கே தலை கிருக்கிருக்கிறேன். ஜேபிஎல்லாம் வருவோம் தெரியுங்களா? ஜேபிஎல் நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ் எடுத்துகிட்டு போகிறது அட்வைசபிள். ஆமாங்க, நான் தான் அந்த மாப்பிள்ள, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை டு லண்டன் மாப்பிள்ள. ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். என்னால் அந்த ஃபார்மாலிட்டியாக சேனல் கொண்டு போகிறது எப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் எங்கே நம்ம போக போகிறோம்னா கோவென்ட்ரி டு லண்டன். லண்டனில் போயிட்டு பெருசாக கவர் பண்ண முடியலனாலும் ஒரு 2-3 பிளேஸ் மட்டும் கவர் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம போகிறோம். அதுவும் ட்ரெயினில் போகிறோம், காரில் போகாமல் ட்ரெயினில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தது லேட்டு, அவசர அவசரமாக இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். போகிறதுக்கு இவர் தலைவர் ஓடிட்டுருக்காரு, பின்னாடி பாலாஜின்னு ஒருத்தர் வந்து நம்மளை வந்து விட்டுட்டு போயிடுவார். இது லவ் பாட்டு வேறு காலங்காத்தால் பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடிட்டுருந்த ஒரே காரணத்துக்காக ஒன்றை நான் சும்மா விடுறேன், அடுத்த வீடியோவில் ஒன்றை வச்சு செய்கிறேன். பின்னாடி சாங் ஓடிட்டு இருந்துச்சுங்க, அதனால தான் ஒரு வழியாக கோவென்ட்ரி ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. 8:30 ட்ரெயின், கரெக்டாக 8:43 வந்து இறங்குறோம். ஐயா சீக்கிரம் வாங்க, ஐயா ஓடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின், இதை மிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷனு. ஸோ லண்டன் வேறு போகணுங்கிற ஒரு ஆர்வ கோளாறு வேறு ஆகிப்போச்சு. வந்தது லேட்டு, இதில் எப்படி எடுக்க தெரியாதுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு. இதில் படிச்சேன் 9 வருஷம் யூகேயில் இருக்காரு, ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன். ஸோ மீசை எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லி எடுக்க வச்சு ஜங்ஷன் சொல்லுங்க. கோவென்ட்ரி டு லண்டன் இது ஃபுல்லாக இன்றைக்கி இங்கேருந்து போகிறதுக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. பாருங்கள் எப்படி ஸ்பீடாக ஜெட்டு மாதிரி போகும் பாருங்கள், ஜெட்டு தான் ஜெட்டுன்னு சொன்னோன்னா அவனுக்கு கேட்டுச்சாட்டு இருக்கு. இது போன் மவுத் ட்ரெயின் போகுது. இங்கே பாருங்கள் இங்கே விசில் அடிக்கிறவங்களா, அவங்க தான் விசில் அடிக்கிறவங்க. ஒரு வழியாக டான்னு 8:30 நம்ம ட்ரெயின் வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் நிறுத்திட்டாங்க. எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் ட்ரெயின்லாம் போகும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் டு இன்னொரு ஊர் கூப்பிட்டு போகிற ட்ரெயின் தான் இது. வேறு லெவலில் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நீங்களும் இங்கே வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரெயினில் வந்தனால இப்போ எவ்வளோ 1/2 hour ஆயிருக்குங்களா? 1/2 hour நாங்கள் இங்கே வந்துட்டோம். இன்னொரு 1/2 hour லண்டனே ரீச் ஆகும். ஸோ காரு இதெல்லாமே விட ட்ரெயின் பெஸ்ட்டு. ஏன்னா இது ஜெட் ட்ரெயின் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஜெட்டு மாதிரி உருவமைக்கப்பட்ட ஒரு ட்ரெயின். கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வடகோவி வந்துருச்சுன்னா மெயின் ஜங்ஷன் போகிறதுக்கு வேண்டே நிறுத்திட்டு போனது தெரியுமா? அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ரெயினு வடகோவிலேருந்து கிளம்பிடுச்சு, அடுத்த ஜங்ஷன் சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு அழகா இருக்காங்க. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டது. லண்டன் ஈஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்களா? லண்டன்
ஃப்ரண்ட் கேமரால எந்த பக்கம் பாக்குறது எந்த பக்கம் பேசுறதுன்னே தெரியல. ட்ரெயின் ஜங்ஷன் ஏர்போர்ட் மாதிரி இருக்குங்க. ஐயோ உண்மையா உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக் ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் இந்த பாட்டு எதுக்கு நான் வாயில வந்துட்டே இருக்குன்னு சத்தியமா தெரியல. மேப் பாக்கணுமா? இந்த மாதிரிலாம் என்ன ரொம்ப கொடுக்குறாங்க. நியூயார்க் எங்கன்னு பாருங்க. நியூயார்க்கா? பின்னாடி நிக்கிறாங்க. கண்ணாடி விக்கிறாங்களா? இப்போ ஆக்சுவலாக வந்து எக்ஸலேட்டரில் எல்லாமே ரைட் சைடில் தான் நின்றுட்டு இருப்பாங்க. லெஃப்டில் வந்து காலியாக வச்சுருக்க காரணம் லெஃப்டில் ஸ்பீடாக போகிறவங்களுக்கு அப்படி போய்க்கலாமாம்மா. இது வந்து டியூப்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக பாஸ் எடுத்துருப்போம். ஸோ அப் அண்ட் டவுனு எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் இறங்கலாம். உள்ளே நல்ல க்ரௌடாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல, அதனால் அடுத்த ஜங்ஷன் இறங்கி எடுத்தாச்சு. ஜட்டு மாதிரி பேர் வேகத்தில் போச்சுங்க. ஸோ முடிச்சுட்டு இப்போ நான் இறங்க வேண்டிய இதுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது மட்டும் பாருங்க. சுத்தத்துக்கு ஓட்டுறோம். ஐயோ பக்கத்தில் போனால் நமக்கே தலை கிறுக்கு இருக்குறது. இந்த ஜேபிஎல்லாம் வருவோம் தெரியுங்களா? ஜேபிஎல் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லிங்கில் அவன மாதிரி ஒரு காரில் வராங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்கு. இது வந்து மெயின் லண்டன். ஹே சண்டை போடாதீங்க கேட்டியா. BBC பைக்கில் ஓடுவோம். ஜிடிஏ இந்த பே கேம்லாம் விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி ஓட்டிட்டு போகிறானுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு லண்டன் பிரிட்ஜ் பார்க்காம போகிறதா அப்படின்னு சொல்லி நேராக அடுத்து லண்டன் பிரிட்ஜ் போகிறதுக்கு அடுத்த டியூப் ஸ்டேஷன் போகிறதுக்கு வேண்டி போயிட்டு இருந்தோம். இந்த டியூப் ஸ்டேஷன்லேருந்து லண்டன் பிரிட்ஜ் ஸ்டேஷனுக்கு 5 minutes ஆஃப் ட்ராவல். ஃபைனலி லண்டன் பிரிட்ஜ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து கவென்ட்ரி போகணும். அதை நினச்சாதான் அப்படியே கதி கலங்குது. ஏன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிட்டோமா, டயர்டாக இருக்குது. ஸோ இப்போ அங்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா, ஜிர் 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 அப்படின்ட்டு. லண்டன் பிரிட்ஜ் கிட்ட போய் பார்க்க போயிட்டு இருக்கேன். மென் இன் பிளாக் அதாவது மிஷின் இம்பாசிபிள் பில்டிங் என்னென்னமோ இங்க இருக்குது. அம்மா நமக்கு எங்க சூரிய வம்சம் பட்டணத்தில் பூதம். இந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருந்தாலும் திடீர்னு யூகே வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் படம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்த்துட்டு இங்கே கிட்ட வந்துட்டேன். ஆக்சுவலாக ஏவுகணையில் ஏதோ இருக்குங்க, பாத்துக்கோங்க. ஏழை லண்டன் பிரிட்ஜ் ஒரு இடத்துல பாக்குறீங்களா? ஜூம் பண்ண முடியல. சோ சீக்கிரம் முன்னாடி போய் காமிக்கிறேன். அப்பா பாரு, இப்படி மொபைல் எடுத்துட்டு சுத்திட்டு போயிட்டோம். இந்த காதல் புறாவை என்ன பண்றது?
ஒன்றும் பண்ணுறதுக்கில்ல. காதல் இருக்கிறவர்கள் காதலி கூட போகலாம், காதலி கூட பேசலாம். காதல் இல்லாதவர்கள் இயற்கையை காதலிக்க வேண்டாம். நானும் கூச்சம் கலந்த ஒரு தைரியம் அப்படின்னு தான் சொல்லுவேன். லண்டன் பிரிட்ஜஸ் பாலிங். இது வந்து பிரிட்ஜ் தியேட்டராமா, இது வந்து பிரிட்ஜுங்க. மனுஷன் பேசும் இப்படி பிரிட்ஜ் ஒரு லண்டன் பிரிட்ஜ். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியுது தெரியுங்களா, அந்த வழியாக தான் ஸ்டெப் ஏறி மேலே லண்டன் பிரிட்ஜுக்கு போகணும். நாளைக்கு திரும்பி வருகிறோம், நாளைக்கு இன்னொரு நாள் பிளான் பண்ணிட்டு வரலாம். ஸோ இங்கே மணி வந்து 7:30, 7:30 எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்கள். இங்கே 9 மணி வரைக்கும் நைட் ஆகாது, இருட்டாகாது. ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது பிக் பஸ் லண்டன் நைட் டூருன்னு சொல்லிட்டு சிட்டி டூர் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறது. டூரிஸ்ட்டாக இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ் எடுத்துகிட்டு போகிறது அட்வைசபிள். ஸோ இன்னும் இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பஸ் ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டு சிட்டி டூர் ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு உள்ளேயே வந்து ட்ரிங்க்கு ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு கான்செப்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஒரு வழியாக வேலையை முடித்து லண்டன் பிரிட்ஜும் பார்த்துட்டு இப்போது கொவென்ட்ரி போகிறதுக்கு ஒரு 3 அண்டர்க்ரவுண்ட் ட்ரெயினை மாறி இப்போது ஈஸ்டர்ன் வந்தாச்சு. இங்கேருந்து கொவென்ட்ரி ட்ரெயினை இப்போ போக போகிறோம். இப்போ நம்ம ட்ரெயின் எங்கே இருக்குன்னு இந்த டாட் டாட் டாட்டில் பார்த்து ஃபுல்லாக பார்த்ததில் கோவென்ட்ரி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிளாட்ஃபார்ம் வந்து 14 போகணும். பிளாட்ஃபார்ம் 14 வந்து 14 பாருங்கள், 14 போயிட்டு 11 இருக்குது, அங்கே இருக்குது 14. கிளம்ப சொல்லிட்டாரு. முடிச்சுட்டு இந்த ட்ரெயினில் போய் இப்போ போய் ஏறி காரணம் இன்னொரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடும். ட்ரெயின் ஒரு 7-8 ட்ரெயின் மாறியிருப்போம். இப்போ மறுபடியும் திரும்பி கொவென்ட்ரி போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு 60 pounds ஆச்சு. நம்ம ஒரு காசுக்கு 6000 ரூபாய், ஆனால் இங்கே கம்மி தான், கம்மி இந்த சென்ஸ் 60 pounds, ஜஸ்ட் 60 pounds அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட். ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாக என்னால் முடிஞ்சதில் கவர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். ப்ராப்பராக இன்னொரு டைம் வந்து லண்டன் பிரிட்ஜு, லண்டன் ஐ இதெல்லாம் வந்து லண்டன் சுற்றி பார்க்குற இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணிடுங்க. ஸோ லண்டன் மாப்பிள்ளைக்கு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை டு லண்டன் மாப்பிள்ளை. லண்டன் மாப்பிள்ளை ஜஸ்ட்டு பேர் தான், நல்லா இருக்கா பேர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்.